தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் வாழும் சித்தேரி மலைப்பகுதியில் சித்தேரி, சூரியக்கடை, சிற்கிளிங், வள்ளிமதுரை, அழகூர், நலமங்கடை, பேரேரிபுதூர், வாச்சாத்தி உள்ளிட்ட கிராமங்களில் தலசீமியா என்னும் கொடுமையான நோய் தாக்கி வருகிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 15 முதல் 20 நாட்களுக்கு ஒரு முறை ரத்தம் மாற்றப்பட வேண்டும். இதனை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்க வேண்டும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் தலசீமியா நோய்க்கு சிகிச்சை பெறுவது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. என்னது வேகமா பரவுதான், அது வந்து ஆக்சுவலா ஜெனடிக் டிசார்டரு. அப்பா அம்மாவுக்கு ஜெனடிக் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்க பிறக்கிற குழந்தைக்கும் அந்த குறைபாடு இருக்கும். இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. ஜெனடிக் குறைபாடுனாலே அடுத்தடுத்த சந்ததிக்கு வந்து கடத்தப்பட்டுட்டே இருக்கும். ஏன் அந்த கிராமங்கள் மட்டும் இந்த தலசீமியா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிருப்பாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அதனால ஜெனடிக் குறைபாடு ரேண்டமா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஆரம்பத்துல வந்திருக்கும். அது அப்படியே மொத்தமா பரவி இந்த கிராமம் முழுக்க இருக்குது. தலசீமியா ஒண்ணு வேகமா பரவக்கூடிய வியாதி கிடையாது. போற போக்குல எதையாவது அள்ளி போட்டு பீதி கிளப்பி விட்டுறது. சுத்தி உள்ளவங்களாம் எவ்வளவு பீதியில் இருப்பாங்க. இப்ப அந்த கமெண்ட்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தனா ஐயோ புது வியாதியா, அது எங்க ஊர் பக்கமா, இது வந்து மலைவாழ் கிராம மக்களுக்கு மட்டும் இருக்குதா, யாரோ வேணும்னே கார்பரேட் சரி பண்ணி இந்த வியாதியை பரப்பி விடுறாங்க அப்படின்னு கமெண்ட் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் ஐயா சீக்கிரம் வேக்சின் கண்டுபிடிங்க, அசிஎம் எல்லாம் டேக் பண்ணிருக்காரு. அப்படியே மக்களை பயமறுத்து நியூஸ் போடுறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹீமோகுளோபின் உருவா, அதாவது ரத்தம் உற்பத்தி ஆகிற ஜீன்ல குறைபாடு இருக்கும். அதனால அந்த ரத்தம் அதுக்கான வேலை செய்யாது. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒண்ணு ரத்தத்தை மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிற இடத்தையே மாத்தணும், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். இது வராமல் இருக்கிறது என்ன பண்ணலாம், ஊரில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை இருக்கிறதால ஊருக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது. குழந்தை பிறக்கிறது பண்ணி இந்த டெஸ்ட் எடுத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கருக்கழிச்சிக்கிறது நல்லது. இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா வயசுக்கு வந்த எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து ஜெனடிக் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்காமல் தத்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த நியூஸை எழுதினவர் வந்து விஜய் ரசிகராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு வியாதி பேருக்கு தலை பேரை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, தலை சீமியான்னு தெளிவாக எழுதியிருக்காரு. அது ஆக்சுவலாக தலை சீமியான்னு சேர்த்து சொல்லணும்.